ஏண்டா எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்றீங்க, வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு நினைக்கிறீங்களாச்சி, இல்லை மதம் மாத்திரம் நினைக்கிறீங்களா? வாங்க உண்மை என்னன்னு பார்த்துடலாம். கடவுள் மனுஷனை படைச்சாரு, அந்த மனுஷன் கடவுளோட கட்டளையை மீறி தப்பு செய்ய ஆரம்பிச்சான். ஸோ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில பாவம்ன்ற பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு. ஸோ மனுஷன் கடவுள் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பலி காணிக்க அப்படின்ற மனுஷனோட முயற்சியால் பிளவை சரி செய்ய முடியலங்க. ஏன்னா கடவுள் ரொம்ப சுத்தமானவர், மனுஷன்கிட்ட பாவம் இருந்ததுனால மனுஷனால் அவர்கிட்ட போக முடியல. கடவுளை அடையணுன்ற முயற்சி லாஸ்ட்ல தோல்வியில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கடவுள் எடுத்த முயற்சி தான் மனித அவதாரமான இயேசு சாமி. ஸோ கடவுளான இயேசு நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை எல்லாம் மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் ஏற்றுக்கிட்டு பாவன்ற பிளவை சரி செஞ்சார், நமக்காக பாலமானார். இயேசுன்ற பாலத்தின் மூலமாக தான் கடவுள்கிட்ட நம்மளால் செல்ல முடியும். உங்களோட பாவத்தையும் என்னோட பாவத்தையும் இயேசுவோட ரத்தத்தால் தான் கழுவ முடியும். திருப்பி சொல்கிறேன், இயேசு மதம் மாற்ற வரல, கலாச்சாரத்தை மாற்ற வரல, இழந்து போன உறவை புதுப்பிக்க கடவுளே மனுஷனாக அவதரித்து வந்தார். இயேசுவின் மூலம்தான் நீங்களும் கடவுள்கிட்ட செல்லலாம். இயேசுட்ட சாதி சமய மதம் அந்தஸ்து என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. இயேசுப்பா என் பாவத்தை கழுவுங்க, உங்களை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லும் பொழுது நம்மளோட பாவத்தெல்லாம் கழுவி கடவுள் நம்மளை ஏற்றுக்கிறாருங்க. இழந்து போன உறவு புதுப்பிக்கப்படும். ட்ரை ஜீசஸ்.